நவம்பர் டிசம்பரில் நம்ம ஸ்கூல் வைக்கிறது, அப்புறம் அதுக்கு லீவ் விடுறது, பசங்களையும் டென்ஷனாக வச்சுக்கிறது, அவங்க நியூஸில் இந்த வானிலை அறிக்கை எப்போ வரும்னு பசங்க எஜுகேஷன் அது பெருசாக பாதிக்குது. ஸோ நவம்பர் டிசம்பர் மழை வருதுன்றது கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு. வெள்ளம் வருதுன்றது இனிமேல் வந்து தடுக்கவே முடியாது. நீங்கள் 4000 கோடி இல்லை 40000 கோடி செலவு பண்ணாலும் அந்த தண்ணியெல்லாம் வெளியே போகாது. ஏன்னா அதனால் இந்த சம்மர் ஹாலிடேஸ் அரசாங்கங்கள்லாம் சேர்ந்து அந்த மழைக்காலத்தில் லீவ் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க, வெள்ள பாதிப்பில் பெருசாக மாட்ட மாட்டாங்க. புயல் மழை வந்து இவ்வளோ தான் பெய்யும், இத்தனை சென்டிமீட்டர் தான் பெய்யும்னு கணக்கே கிடையாது. எவ்வளோ வேணால் பெய்யும், அது பெரிய டிசாஸ்டர் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லீவ் விஷயத்தை வந்து நவம்பர் டிசம்பருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் எல்லாருமே சென்னைக்கு வாழ வந்தவங்க தான். இப்போ நான் கூட லீவுன்னு சொன்னால் 2 மாதம் ஊருக்கு போயிட போகிறேன், வெள்ளம் பாட்டுக்கு வந்துட்டு போய போகுது. போனதுக்கப்புறம் திருப்பி ஜனவரியில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலைகளை ஆரம்பிச்சுக்கலாம். வருகைத்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் ராஜன் சார் அவர்களுக்கும் எங்கள் டென்ஷன் ஆகிறாங்க பாருங்கள், கே ராஜன் சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஜாகவர்தங்கம் அவர்களுக்கும், புரட்சி இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும், காதல் கந்தாஸ் மாஸ்டர் அவர்களுக்கும், இந்த படத்தின் நாயகன் ஆதவன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் அவங்களுக்கும், அண்டு படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் பாலு சார் அவர்களுக்கும். ஏன்னா அவர் தான் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி, அவர் இந்த படம் ஒர்க் பண்ண ஆரம்பித்த டைம்லேருந்தே இந்த படத்தை பற்றின அப்டேட் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். சார் இந்த படம் இங்கே ஷூட் போகிறோம், இந்த டைம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்தோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குனு எனக்கு லைவ் அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க பாலு சார். ஸோ அவர் மூலிமா தான் இந்த டீம் பற்றி எனக்கு தெரியும், ஹீரோ பற்றி எனக்கு தெரியும். படத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஹீரோ சார், அவர் ஹிந்தி ஆக்டர் மாதிரியே இருக்கார், புதுசாக பெருசாக வருவார், இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பார். அவர் அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது கூட அவரையும் வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணி வச்சு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளும் இந்த நேரத்தில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிக்ஜாம் வெள்ளத்துக்கு அப்புறம், ஒரு பெரிய பேரிடருக்கு அப்புறம், ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பியிருக்கு. இன்னும் திரும்பாத பகுதியில் இருக்கிறவங்களும் விரைவாக திரும்பணும்னு கடவுளை வேண்டிப்போம் இந்த நேரத்தில். அண்டு இந்த தலைப்பு பாய், எனக்கும் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய காலமான ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொன்னால், மேடைக்கு பேசுகிறதுக்காக இல்லை, நான் வந்து ஜாதி மதம் இதுக்கெல்லாம் கடந்து மனிதனை மனிதனாக பார்க்கணுன்ற ஒரு உயிர், இன்னொரு உயிரை மட்டும் பார்க்குற அந்த ஒரு இதிலே பழக்கத்திலே வளர்ந்தவன். ஸோ அதனால் எனக்கு வந்து எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே சமந்தான், எப்பயும் நம்ம அன்பை மட்டும்தான் பகிர்ந்து நம்மளால் முடிஞ்ச நல்லது செய்யணும், நல்லது செய்ய முடியலன்னாலும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்ற ஒரு பாலிசியோடு இருக்கக்கூடியவன். நான் வந்து காரைக்குடியில் பிறந்தவன். ஸோ காரைக்குடியில் எங்கள் ஏரியா பேர் வந்து அந்த காட்டுத்தலை வாசல், அந்த பள்ளி வாசல் சுவத்தில் தான் எங்களோட கடை வீடு பக்கத்தில் அது மாதிரி. ஸோ ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள், நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை தூக்கி கொஞ்சி அவங்க வந்து என்னை ப்ளஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. தினந்தோறும் அங்கே ஒரு 100 பாய்கள் வந்தால் கூட என்னை வந்து தூக்கி கொஞ்சி அவ்வளோ பிரியமாக வச்சுருப்பாங்க. அதோடைய கனெக்டிவிட்டியோ நம்ம தெரியல. இன்றைக்கும் நான் எனக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரர் இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தென்னிந்திய தர்கா அசோசியேஷன், முஸ்லீம்ஸ் அசோசியேஷன்ஸ், அந்த மாஸ்க் அசோசியேஷன்ஸோட பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாகூர் தர்காவாக இருக்கட்டும், பிராணமலை தர்காவாக இருக்கும், நிறைய தர்காவிலேருந்து என்னை தேடி என் வீட்டுக்கு வந்து என்னை வந்து என் கூட அந்தளவுக்கு ஒரு நட்போடு இருப்பாங்க. இப்போது நான் இஃப்தார் நோன்பு எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் வந்து கலந்துக்குவேன் ஒவ்வொரு வாட்டியும். இந்த டைட்டில் சொன்னோன்னே நான் வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் டைட்டில் வந்து நீங்கள் பாயின்னு வச்சுருக்கீங்க, ட்ரெய்லர் வேறு அவர் என்கிட்ட காமிச்சார். ஸோ காமிக்கும்போது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது சார், படம் வந்து எதுவும் கான்ட்ரவர்சி இல்லாத கரெக்டாக இருக்கா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைன் காமிச்சார், டிசைன் காமிச்சோன்னே ஹீரோ வந்து அந்த குள்ளா விபூதிப்பட்ட கையில் சிலுவை, இது வந்து அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன தலைவர் ஃபேனா, இது ஜக்குபாயோடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கு. ஏன்னா ஜக்குபாய் படத்தில்
அந்த போஸ்டர் லுக்கு வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னா, ஆமாம் சார் நான் தலைவர் ஃபேன் தான் சார் அப்படின்னாரு. ஸோ இது ஒரு மத நல்லிணக்க படம் தான் சார், அதில் எந்த டவுட்டும் வேணாம், இதில் எந்த கான்ட்ரவர்சியும் டெஃபினட்டாக இருக்காது, எந்த சமூகத்தையும் நம்ம வந்து தவறாக சொல்லலை, மனிதநேயத்தை தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வரத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் வந்து பேசிட்டு அது சேனலில் வரும்போது வேறு வேறு தலைப்பில் வருது, தேவையில்லாத கான்ட்ரவர்சியில் நம்மளும் மாட்டிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து முழு வீடியோவை பார்க்குறதில்ல, அது ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும்போதும் அது ஹெட்டிங்கை பார்த்துட்டு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது சோஷியல் மீடியாவுடைய அந்த ஒரு இம்பேக்ட். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நம்மளும் அதை கொஞ்சம் தீர விசாரித்து கேட்டுட்டு அதில் உள்ளே வர்றது அப்படின்றது இருக்கேன். ஏன்னா இந்த டெக்னாலஜியோடைய வளர்ச்சியில் சார் சொல்லும்போது, ராஜன் சார் அவங்க, கே ராஜன் சார் அவங்க சொல்லும்போது, கே ராஜன் சார் அவங்க சொல்லும்போது அப்துல் கலாம் அவங்க வந்து எவ்வளவோ சேட்டலைட் எவ்வளவோ வந்து அணு ஆயுதங்கள்லாம் தயாரித்தப்போ ஏற்பட்ட சந்தோஷத்தை விட அந்த ஒரு குழந்தைக்கு கால் நடக்கிறதுக்காக செய்த அந்த கருவி தான் செஞ்சது தான் சந்தோஷம்னு சொன்னாங்களே அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டுருக்கு, எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டுருக்கு, பட் வந்து இந்த உலகம் பூரா அதில் போர்க்கருவிகள் செய்கிறதுக்கான யுக்திகளை தான் யோசிக்குது உலக நாடுகள். நீங்கள் எல்லா நாட்டிலையும் பாருங்கள், உலகத்திலேயே மனித சமுதாயம் எதற்காக பணத்தை அதிகமாக செலவு செய்யுது அப்படின்னு சொன்னால் போர்க்கருவிகள், போர் விமானங்கள், அந்த இராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்காக தான் வந்து அவன் வந்து செய்கிறான். பட் ஒரு மனிதனுக்கு எது தேவை? உணவு, உடை, இருப்பிடம். இந்த உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த இராணுவத்துக்காக செலவு செய்கிற பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்தியா உள்பட இராணுவத்துக்கு செய்கிற பட்ஜெட் நீங்கள் போட்டு பாருங்கள், அண்டு மற்ற மனிதனுடைய அடிப்படை தேவையான கல்வி, மருத்துவம் இதுக்கு செய்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் கல்வி அறிவு இல்லாத காலத்தில் மனுஷன் வந்து ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இடத்த பிடுங்கிக்கிறதுக்காக அவன் வந்து சண்டை செஞ்சிட்டு இருந்தான். இன்றைக்கி நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு, படிச்சிருக்கிறோம், பண்பட்டுருக்கிறோம், மனிதர்கள் ஒவ்வொருத்தர எவ்வளவோ வந்து அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு மனுஷன் அழிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அந்த அறிவு எதுக்கு, அந்த கல்வி எதுக்கு, அவன் எதுக்கு படிக்கிறான் அப்படின்ற யோசனைகள் தான் வருது. ஸோ நம்ம வந்து சக மனுஷனை மனுஷனாக பார்த்து அவனோட நம்ம வந்து அன்பாக பழகிறது, அன்பே சிவம் நீ ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால் அது ஒன்று தான் வந்து உருவம் இல்லாதது. அன்புக்கு வந்து உருவமே கிடையாது, அதுக்கு வந்து எல்லா ஜீவனும் ஒன்று தான், எல்லா மனுஷனும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான்றதை மட்டும் நம்ம வந்து ஒரு பாலிசியாக எடுத்துக்கிட்டு யாருக்கும் தீமை செய்யாமல் நன்மை மட்டுமே நினச்சி நம்ம எல்லோரும் வந்து ஒரு ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்கிற விஷயம் நல்லதை மட்டுமே அதிகமாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த படம் ஒரு சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொன்று ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இது, இப்போ உட்காரும்போது யோசித்தேன். ஏன் சொன்னால் இப்போது நம்ம வந்து சம்மரில் தான் ஹாலிடேஸ் விடுறோம், அது வந்து வெள்ளக்காரன் இருந்த பீரியடில் அவனுக்கு வெயில் ஒத்துக்காது, குளிர் கண்ட்ரியில் வாழ்ந்தான், இங்கே வந்தான் சம்மர் ஹாலிடேஸ்னு வச்சான். நம்மெல்லாம் வெயிலோடே உறவாடி வெயிலோடே வாழ்ந்து வந்த நமக்கு வந்து சம்மர் வந்து நம்மளை பெருசாக எந்த தொந்தரவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்த சம்மர் ஹாலிடேஸை அரசாங்கங்கள்லாம் சேர்ந்து அந்த மழைக்காலத்தில் லீவ் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க, வெள்ள பாதிப்பில் பெருசாக மாட்ட மாட்டாங்க. ஸோ நவம்பர் டிசம்பரில் நம்ம ஸ்கூல் வைக்கிறது, அப்புறம் அதுக்கு லீவ் விடுறது, பசங்களையும் டென்ஷனாக வச்சுக்கிறது, அவங்க நியூஸில் இந்த வானிலை அறிக்கை எப்போ வரணும், பசங்க எஜுகேஷன் அது பெருசாக பாதிக்குது. ஸோ நவம்பர் டிசம்பர் மழை வருதுன்றது கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு, வெள்ளம் வருதுன்றது இனிமேல் வந்து தடுக்கவே முடியாது. நீங்கள் 4000 கோடி இல்லை 40000 கோடி செலவு பண்ணாலும் அந்த தண்ணியெல்லாம் வெளியே போகாது, ஏன்னா எல்லாம் ஏரிக்குள்ளே கட்டியிருக்கிறோம், அது வந்து வெளியிலே போகாது. நம்மாழ்வார் ஐயா வந்து எப்போயோ சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து இனிமேல் வந்து காலநிலை மாற்றம் அதிகமாகிடுச்சு, பருவமழை வந்து இனிமேல் தப்பி போயிடுச்சு, வரப்போகிறது எல்லாமே புயல் மழை தான், புயல் மழை வந்து இவ்வளோ தான் பெய்யும், இத்தனை சென்டிமீட்டர் தான் பெய்யும்னு கணக்கே கிடையாது, எவ்வளோ வேணால் பெய்யும், அது பெரிய டிசாஸ்டர் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லீவ் விஷயத்தை வந்து நவம்பர் டிசம்பருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் எல்லாருமே சென்னைக்கு வாழ வந்தவங்க தான். இப்போ நான் கூட லீவுன்னு சொன்னால் 2 மாதம் ஊருக்கு போயிட போகிறேன், வெள்ளம் பாட்டுக்கு வந்துட்டு போயே போகுது, போனதுக்கப்புறம் திருப்பி ஜனவரியில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலைகளை ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அதை வந்து அரசாங்கங்கள் ஒரு பரிசீலனை பண்ணணும் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.
அடுத்தபடியாக